பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆமாம், இன்றைக்கி என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வரப்போ நம்ம எவ்வளோ நகை எடுத்துகிட்டு வரலாம், ஏதாவது ரெசிப்டெல்லாம் கேட்பாங்களா அதுக்கு ஆஸ்திரேலியா வரப்போ, அப்படியெல்லாம் சொல்லி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஒரு ட்ரிப்பில் வரப்போ எடுத்துகிட்டு வந்த நகை தான் இது, ஒரு செட் ஆஃப் ஜுவல்ஸ் அப்படியே நான் வரப்போ எடுத்துகிட்டு வந்தேன். எங்ககிட்ட எந்த கொஷினும் கேட்கல, ரிசிப்டெல்லாம் எதுவும் கேட்கல. இது மட்டும் இல்லாமல் குட்டிப்பா என்னோட ஜுவல்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரியும் கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை, எந்த கொஷினும் கேட்கவே இல்லை. அதனால தான் நான் ஓகே இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இன்னொன்று, நான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னென்ன நகையெல்லாம் வச்சுருக்கேன், என்னென்ன டிசைன்லாம் இருக்குன்றதை நான் ஃபுல்லாக வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள். அண்ட் கைஸ், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து கம்மி நகை, ஆனால் இந்தியாவில் வந்து விலை வந்து அதிகம். ஓகேவா, இங்கே வந்து கொஞ்சம் கம்மி தான். அதேமாதிரி இப்போ இந்தியாவில் வாங்கிட்டு வந்த நகையை நம்ம இங்கே மாத்திரோன்னா கம்மியான ரேட் தான் போகுது. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரிஜினல் கோல்டு இல்லை, இங்கே இருக்கிறது தான் ஒரிஜினல் கோல்டு, 9 on 6 கூட அது வந்து இல்லை, அது வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே சொல்கிறாங்க. பட் இங்கே வாங்குகிற நகை ரொம்ப பியூராக இருக்கும் அப்படின் சொல்கிறாங்க. பட் நான் இங்கே இன்னும் நகை வாங்கல. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே இது இந்த நகையை மேம் மேபி மாற்றலாம், மாற்றிட்டு இங்கே ஏதாவது வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி மாற்றுறப்போ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் இங்கே போகுது. இப்போ இந்தியாவில் போய் மாற்றினா இப்போ ஒரு பவுன் 9 on 6 30,000 வாங்கலாம், இங்கே வந்து அதோட கம்மியாக தான் போகுது. ஓகேவா, 25 சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க. ஸோ அங்கேக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஓகே எதுக்கு போய் இங்கே வச்சு மாற்றிட்டா, அங்கேயே போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இங்கே பியூர் கோல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் இதெல்லாம் வாங்கினதுலேருந்து அவ்வளோவா யூஸ் பண்ணல, ஒரு 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்கேன் இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த கம்மலுக்கு மேட்சாக நான் ஒரு மாடல் கூட வாங்கியிருந்தேன், அது நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் செட். ஓகேங்களா, இந்த செட் ஃபுல், இந்த ஒரு செட் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த செட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக ரோஸ் ரோஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த நெக்லஸ் ஃபுல்லுமே ரோஸாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இது உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நல்லா பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப நல்லா ரோஸ் ரோஸாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு குட்டி செயின், அதை நான் எப்போது போட்டிருப்பேன் அந்த செயின் அது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் செட் அதை அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா, அதை நான் வரப்போ உங்களுக்கு மறுபடியும் நான் என்னென்னு சொல்கிறேன். அண்ட் இந்த மோதிரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோதிரம் அப்படியே சுற்றி விட்டு அப்படியே சுற்றும் அந்த மாதிரியான ஒரு மோதிரம் இது. அண்ட் இந்த செட் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் போடுற ஒரு ஆரம் இருக்கேன், அதுக்கு இடையில நான் தாலி அண்ட் ஒரு செயின் போட்டிருக்கேன். அது அந்த டாலர் கீழே உங்களுக்கு சரியாக தெரியல, மறைஞ்சிருக்கு. அண்ட் இது ஒரு ஒரு இடையில போட்டிருக்க ஒரு ஆரத்தோட அந்த டிசைன். அண்ட் அதுக்கு கீழே ஒரு பெரிய ஆரம் ஒன்று. ஸோ இது உங்களுக்கு தனியாக பார்க்குறப்ப தெரியும், இது ஃபுல்லுமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இது ஃபுல் செட்டும் நான் வந்து ஒரு செட்டு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் அது இல்லாமல் பேங்கிள்ஸ் உங்களுக்கு தெரியும், பேங்கிள்ஸ் ஒரு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் கம்மல் வந்து இந்த பெரிய செட் கம்மல் இல்லாமல் தனியாகவும் குட்டி குட்டியாக ஒரு 4 கம்மல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் இது வந்து கொலுசு. ஓகேவா, இது ரெண்டும் கொலுசு. அண்ட் இது வந்து மெட்டி, இது ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது, கொலுசும் மெட்டியும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெத்தி சுட்டி ஒன்று கொண்டு வந்திருந்தேன் அது. அண்ட் இது தான் அந்த மாடல்ஸ் நல்ல கம்மலோட செட்டில் வர்றது அது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி கம்மல். இப்போ என் ஹஸ்பண்ட் ரீசெண்டாக இந்தியா போயிட்டு வர பாயிண்ட் வந்தது, இன்ஃபேக்ட் நான் அதை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இதுவும் ஒரு கோல்டு, இதுதான் இது வந்து நம்ம ஜீன் எல்லாம் போடுறப்போ போடலான்னு சொல்லிட்டு இந்த ரிங் மாதிரி இருக்குள்ள அந்த டைப்பு. ஸோ இதெல்லாம் என்னோடய நகைகள். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மோதிரம், ஒரு 5-6 மோதிரம் அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. அதில் தான் அந்த கையில் போட்டால் சுற்றுற மாதிரி ஒரு மோதிரம், ஒரு பூ மோதிரம் பார்த்தீங்களா, அது கூட இதில் தான் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் செயின், இது ஒரு செயின்னு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு குட்டி செயின், இது வந்து குட்டி பையனுக்கு வாங்கின அந்த பிரேஸ்லெட். அதுக்கப்புறம் அந்த கைக்கு போடுற காப்பு, அவனுக்கு செயின், அவனுக்குள்ள மோதிரம், அதெல்லாம். அண்ட் இது எல்லாமே என்னோடய மோதிரம், இதுதான் சொன்னேன் இந்த பூ மோதிரம் இருக்குல்ல, அது லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், கையில் போட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கும் அது, அந்த மாதிரி ஒரு டைப்பு தான். இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அது. ஓகேவா, அண்ட் இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட இவ்வளோ நகைகள் நாங்கள் வரப்போ எடுத்துகிட்டு வந்தோம், எதுவும் எங்களை எதுவும் கேட்கல எங்கக்கிட்ட.
ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோவே ஷேர் பண்ணேன். ஏன்னா நகை வந்து நம்ம ஓரளவுக்கு நமக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ண நகைகள் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்காக அவங்க எதுவும் க்வெஸ்சன் பண்ண போகிறது கிடையாது, எங்களுக்கு வந்து எதுவும் கேட்கல. அதுக்காக தான் நான் இது இந்த வீடியோ வந்து சரி ஷேர் பண்ணலாம் நினச்சேன். பட் ரொம்ப அதிகமாக கொண்டு வர்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் காமிக்கணும் போல் இருக்குது. ஓகே கைஸ், இது நான் என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.